அவனியிலே உள்ள யாவருக்கும் ஆத்ம ஞானம் அளிப்போமே. ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெறலாமே. பாப்தாதா மதுபன் தினம்போர் அவ்யுக்தவாணி இந்த வரிசையில்
இன்றைக்கான அவ்யக்த வாணியின் தலைப்பு ஆன்மீக போதை. தேதி 27/11/1985. இந்த அவ்யக்த வாணியில் பாபா வந்து நாம் ஆன்மீக போதையில் நிலைத்து இருப்பதற்கான படிப்பினை கொடுக்குறாங்க. நம்ம ஆன்மீக போதையில் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாபா வந்து நமக்குள்ள நிச்சய புத்தி இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது நமக்குள்ள நிச்சய புத்தி இருக்கும் பொழுது தான் இந்த ஆன்மீக போதையை வந்து நாம் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றின நிச்சய புத்தி அப்படின்னா, நான் ஆத்மா அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். பாபா வந்து பரமாத்மா என்னுடைய தந்தை அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். இந்த ட்ராமா மீதும் நிச்சயம் இருக்கணும். அதன் கூடவே பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மீதும் நிச்சயம் இருக்கணும். இந்த நிச்சயம் நிச்சய புத்தியானது நமக்கு போதையை அனுபவம் செய்விக்கும். அடுத்து நிச்சய புத்தி அப்படின்னா ஆன்மீக போதையுள்ள வாழ்க்கை. அதாவது நம்முடைய வாழ்க்கை வந்து ஆன்மீக நஷா நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும் இந்த சங்கம யுகத்தில் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிச்சய புத்தி நமக்குள்ள அவசியம் இருக்கணும். நம்ம ஆத்மா வந்து இயற்கையாகவே குஷியுடன் நடனமாட நமக்குள்ள இருக்க வேண்டிய நான்கு போதையை பற்றி பாபா சொல்கிறாங்க. நான்கு வகையான ஆன்மீக போதை எது அப்படின்னா, நான் வந்து அசரீரி ஆத்மா அப்படிங்கிறத அந்த ஆத்மீக சுரூபத்தை நாம் அனுபவம் செய்யணும். ரெண்டாவது வந்து நான் அசரீரி ஆத்மா அப்படிங்கிறப்ப நான் யாருடையவன் அப்படிங்கிற அந்த நினைவு நமக்குள்ளே இருக்கும். நான் ஆத்மா, என்னோட தந்தை பரமாத்மா, சுயம் பகவானே எனக்கு அனைத்து சம்பந்தங்களிலும் உறவாக இருக்காரு அப்படிங்கிற இந்த நினைவானது நமக்குள்ள ஆன்மீக குஷியை ஆன்மீக போதையை கொண்டு வரும். ரெண்டாவது போதைக்கான விஷயம் வந்து, நான் வந்து சங்கம யுகத்தின் அலௌகிக வாழ்க்கை வாழக்கூடியவன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும். அதாவது சங்கம யுகத்தில் சுயம் பகவானே என்னோட நேர் எதிரில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு வேறு என்ன வேண்டும் அப்படிங்கிற அந்த நிச்சய புத்தியோட ஆன்மீக போதை நமக்குள்ளே இருக்கணும். அடுத்து மூன்றாவது வந்து நம்முடைய பரிஷ்டா நிலையின் போதையில் இருக்கணும். அதாவது தேக உணர்வுலேருந்து, தேக உணர்வு தேக சம்பந்தமான அனைத்திலிருந்தும் விடுபட்டு பரிஷ்டா மனம் லேசாக நான் ஆத்மா ஒரு பாபாவின் உடையவன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கக்குள்ள நம்ம வந்து லேசான ஸ்திதி அதாவது பரிஷ்டா நிலையை அனுபவம் செய்யலாம். அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து நம்ம வருங்கால தேவதா நிலையோட போதையில் இருக்கணும். அதாவது நான் இப்போ சங்கம யுகத்தில் சுயம் பகவான் கூட இருக்கிறேன், என்னோட அடுத்த பிறவி அப்படிங்கிறது தேவதை பிறவி, நான் சத்தியுக தேவதா அப்படிங்கிற அந்த உயர்ந்த சிரேஷ்ட எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்குள்ள ஆன்மீக போதை வந்து அனுபவமாகும். அடுத்த பாயிண்ட் வந்து நிச்சயம், நமக்குள்ள நிச்சய புத்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நான்கு வகையான ஆன்மீக போதை வந்து நமக்குள்ள இல்லாமல் இருக்கும்பொழுது தான் அந்த நிச்சய புத்தியும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து வந்து பழைய சம்ஸ்காரம் மற்றும் பழைய வாழ்க்கை இரண்டையும் எந்த ஒரு விஷயம் மறக்க செய்துவிடும் அப்படின்னா நஷா, அதாவது ஆன்மீக போதை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய கடந்த கால பழைய சம்ஸ்காரம் மற்றும் பழைய வாழ்க்கை இரண்டுமே மறக்க செய்திடும். அடுத்து பாபா வந்து சொல்கிறாங்க, சாகார சுரூபத்தில் அலோகிக்க போதையை அனுபவம் செய்யணுன்றாங்க. சாகார சுரூபத்தில் எப்படி நம்ம அலோகிக்க போதையை அனுபவம் செய்யணும் அப்படின்னா, நான்கு விதமான போதையையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அதாவது நான் அசரீரி ஆத்மா அப்படிங்கிற
அசரீரி ஆகி இருக்கணும். ரெண்டாவது வந்து நான் சங்கம யுகத்தில் சிரேஷ்ட வாழ்க்கை வாழ்பவன் அப்படிங்கிற அந்த உணர்வில் பாபாவை நேர் எதிரில் வச்சு நம்ம ஒவ்வொரு நொடியும் அதை அனுபவம் செய்யணும். மூன்றாவது வந்து பரிஷ்டா ஸ்திதியில் லேசான மனநிலையில் இருக்கணும். நான்கு வந்து நம்முடைய நடத்தை வந்து தேவதைக்குரியதாக இருக்கணும். இந்த நான்கு விஷயங்களையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்குள்ள அலோகிக்க போதையை வந்து நம்ம அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்குள்ள பரிவர்த்தன சக்தியும் ஏற்படும். அடுத்து வந்து ஆன்மீக போதையில் நிலைத்திருப்பதோட அடையாளம் என்ன அப்படின்னா, அதாவது நாம் இந்த நான்கு விதமான ஆன்மீக போதையில் நிலைச்சிருக்கோம் அப்படின்னா அதனோட அடையாளம் எப்படி பார்ப்பவர்களுக்கு தென்படும் அப்படின்னா, நம்முடைய நெற்றியை பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்முடைய நெற்றியின் மூலமாக ஆன்மீக போதையினுடைய விருத்தி வந்து அனுபவமாகணும், அனுபவம் ஆகுமா. நம்முடைய உள் உணர்வோட போதையானது சுற்றுப்புறத்தில், அதாவது நம்மை சுற்றி உள்ள நாலாபுறமும் சுற்றி உள்ள சுற்றுப்புறம் முழுவதும் ஆன்மீக போதையோட அதிர்வலைகள் வந்து, அந்த சிரேஷ்ட அதிர்வலைகள் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்முடைய குஷி நிறைந்த, அதாவது நாம் இந்த ஆன்மீக போதையில் இருக்கக்குள்ள நமக்குள்ள குஷி நிறைந்திருக்கும். அந்த குஷி நிறைந்த நம்முடைய உள் உணர்வானது மற்றவர்களுக்கும், நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் மற்றும் வாயு மண்டலத்திலும் அந்த குஷி வந்து பரவி அவங்களும் அனுபவம் செய்வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்முடைய பார்வை மூலமாக, உதடுகளின் புன்னகை மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக வந்து ஆன்மீக போதையை வந்து நாம் வந்து சாகார சொரூபத்தில் ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்விக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து வந்து வெற்றியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஞானத்தை வந்து நம்முடைய சாகார வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதாவது ஞானம் அப்படின்னா பாபா இந்த அவ்வேக்தவாணியில் சொல்லியிருக்கின்ற இந்த நான்கு விதமான போதைகளையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். அடுத்து வந்து பாபா வந்து கவலையற்ற பாதுஷாவாக மாறுவதற்கு பாபா நமக்கு என்ன படிப்பினை கொடுக்குறாங்க அப்படின்னா, கவலையற்ற பாதுஷாவாக ஆகணும் அப்படின்னா இந்த நான்கு விதமான ஆன்மீக போதைகளில் ஒவ்வொரு ஆன்மீக போதையையும் தனித்தனி உருவில் உபயோகப்படுத்துங்கன்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஆன்மீக போதையையும் நாம் தனித்தனியாக அனுபவம் செய்து நடைமுறையில் கொண்டு வரணும். அடுத்து குஷி இருக்கும் இடத்துல வந்து மாயா வர முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆன்மீக போதையின் குஷியில் நாம் சதா பறந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பாபா நமக்கு இந்த முரளியில் படிப்பினையாக கொடுக்கக்கூடிய சாராம்சம் எது அப்படின்னா, முதல்ல வந்து சதா தன் மூலமாக சர்வசக்திவான பிரதட்சியம் செய்யணும். சுயத்தின் மூலமாக சர்வசக்திவான் பாபாவை பிரதட்சியம் செய்யணும். ரெண்டாவது வந்து சதா தனது சாகார வாழ்வு அப்படிங்கிற கண்ணாடி மூலமாக ஆன்மீக போதையின் சிறப்புகளை பிரதட்சியம் செய்யணும். அதாவது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மூலமாக நம்முடைய தேவதை குணங்களை, நம்ம லேசாக இருக்கிற பரிஷ்டா ஸ்திதியை, நம்முடைய ஆத்மீக சொரூபத்தை, நம்ம சங்கம யுக உயர்ந்த வாழ்க்கையை பிரதட்சியம் செய்யணும். மூணாவது பாயிண்ட் வந்து சதா கவலையற்ற பாதுஷாவாக ஆகி மாயாவுக்கு விடை கொடுக்கணும். நாலாவது சதா ஞான சொரூபத்தில் நிலைத்திருக்கணும். சதா ஞான சொரூபத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் சொரூபத்தை
தாரணையில் நாம் கொண்டு வரணும். அடுத்து நிச்சய புத்தியின் போதை இருக்கணும். அடுத்து சதா குஷி என்கிற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கணும். இப்படி மேற்கூறிய அனைத்து விசேஷங்களும் நிறைந்த சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகணும். அப்போ அதுபோல் சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகும்போது நம்ம ஆன்மீக போதையின் குஷியில் சதா பறந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு பாபா வந்து இந்த அவைத்த வாணியில் நமக்கு படிப்பினை கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாபா கொடுக்கக்கூடிய படிப்பினையை விரிவாக பாப் தாதா முன் அமர்ந்து நம் மனம் புத்தியில் நிறைத்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. பாப் தாதா அனைத்து நிச்சய புத்தி குழந்தைகளின் நிச்சயத்தை பிரதட்சியம் செய்யும் வாழ்க்கையின் சுரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சய புத்தியின் சிறப்புகளை பற்றி நீங்கள் அனைவரும் கேட்டிருக்கிறீர்கள். அத்தகைய சிறப்புகளினால் நிறைந்துள்ள நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினங்கள் இந்த பிராமண வாழ்வில், அதாவது புருஷோத்தம சங்கமயுக வாழ்க்கையில் எப்பொழுதும் உள்ள நிச்சய புத்திக்கு ஏற்ப ஆன்மீக போதையுடன் இருப்பார்கள். ஆன்மீக போதை தான் நிச்சய புத்தியின் தத்ரூபமாகும், அதாவது கண்ணாடி. நிச்சயம் என்பது ஸ்மிருதி அளவில் மட்டும் புத்தியில் இருப்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆன்மீக போதையின் சக்தியானது செயலின் மூலம் பிரத்யட்ச சொரூபமாக தனக்குள்ளும் அனுபவம் ஏற்படும். அதாவது நிச்சய புத்தியின் சக்தியானது செயலின் மூலம் பிரத்யட்ச சொரூபமாக தனக்குள்ளும் அனுபவம் ஏற்படும். ஞானம் மற்றும் யோகம் அமைந்துள்ள வாழ்க்கை அமைந்துள்ளதால் மற்றவர்களும் இந்த ஆன்மீக போதையை அனுபவம் செய்வார்கள். கேட்பது சொல்வது மட்டும் அல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் இது தெரியும். வாழ்க்கையின் ஸ்மிருதியில், அதாவது சங்கல்பம் சொல் செயல் சம்பந்தம் ஆகியவற்றிலும் இது தெரியும். நிச்சய புத்தி என்றால் ஆன்மீக நஷா உள்ள வாழ்க்கை என்று பொருள். இத்தகைய ஆன்மீக போதையுடைய ஆத்மாவின் ஒவ்வொரு சங்கல்பமும் போதை நிறைந்து காணப்படும். எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் நிச்சயத்தின் போதையின் அனுபவம் இருக்கும். போதைக்கேற்ற குஷியின் ஒளி முகத்திலும் நடத்தையிலும் பிரத்யட்சமாக தென்படும். நிச்சயத்திற்கு ஏற்ப போதையும் போதைக்கு ஏற்ப குஷியும் இருக்கும். எவ்வளவு வகையான போதை இருக்கிறது என்பதை விவரிக்க ஆரம்பித்தால் அது மிகவும் விஸ்தாரமாக இருக்கும். அதன் சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். முதலாவது வகை அசரீரி ஆத்மீக சொரூப போதை. இதன் விவரத்தை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைவரும் ஆத்மாக்கள் தான், ஆனால் நான் யாருடைய ஆத்மா என்பதை நினைவில் வைக்கும் பொழுதுதான் ஆன்மீக போதையை அனுபவம் செய்ய முடியும். இதை பற்றி உங்களுக்குள் விஸ்தாரமாக உரையாடுங்கள் அல்லது மனதுக்குள் விசார்சாகர் மந்தனம் செய்யுங்கள். இரண்டாவது வகையின் விசேஷ ரூபம் சங்கம யுகத்தின் அலோகிக்க வாழ்வு. இந்த வாழ்க்கையிலும் இது எத்தகைய வாழ்க்கை என்பதை விரிவாக எண்ணி பாருங்கள். ஆகவே முதலாவது ஆத்மீக சொரூபத்தின் போதை, இரண்டாவது அலோகிக்க வாழ்க்கையின் போதை, மூன்றாவது வகை பரிஸ்தா நிலையின் போதை. யாரை பரிஸ்தா என்று கூற முடியும் என்பது பற்றியும் விரிவாக சிந்தனை செய்யுங்கள். நான்காவது வகை வருங்கால தேவதா நிலையின் போதை. இந்த நான்கு வகைகளினால் ஏற்படும் அலோகிக்க போதையில் எந்த ஒரு போதையாவது வாழ்க்கையில் இருந்தால் ஆத்மா இயற்கையாகவே குஷியுடன் நடனமாடிக்கொண்டே இருக்கும். நிச்சயம் இருக்கிறது, இல்லாதிருப்பதின் காரணம் என்ன?
போதை இல்லாமல் இருப்பதுதான் காரணம். நஷா இருந்தால் பழைய சம்ஸ்காரம், பழைய வாழ்க்கை ஆகிய இரண்டையும் எளிதாக மறக்க செய்துவிடும். இந்த புருஷார்த்த வாழ்வில் இந்த பழைய சம்ஸ்காரம், பழைய உலகம் ஆகிய இரண்டுமே விசேஷ விக்ன உருவில் வருகின்றன. உலக வாழ்க்கை என்பதில் தேக சம்பந்தம், தேகம் ஆகிய இரண்டும் அடங்கியுள்ளன. அத்துடன் வாழ்க்கையை காட்டிலும் பழைய சம்ஸ்காரங்களே விக்ன உருவில் அதிகமாக வருகின்றன. உலக வாழ்வை மறக்க இயலுகிறது, ஆனால் சம்ஸ்காரத்தை மறக்க இயலவில்லை. இந்த நான்கு விதமான போதைகளில் ஏதாவது ஒன்று சங்கல்ப சுரூபத்தில் மட்டும் இல்லாமல் தத்ரூப சுரூபத்தில் இருந்தால் அதுவே சம்ஸ்காரங்கள் பரிவர்த்தனையாக ஒரு சாதனம் ஆகிவிடும். சாகார சுரூபத்தில் இருப்பதால் எதுவும் விக்னமாக வர முடியாது. இதுவரை சம்ஸ்கார பரிவர்த்தனை ஆகாமல் இருப்பதே காரணமாகும். இந்த போதையை சங்கல்பம் அளவிலேயே, அதாவது ஞான உருவில் புத்தி வரை மட்டுமே கொண்டு வந்திருப்பதே காரணம். நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன், நான் திருந்த வேண்டும் என்பதை அறிவேன் என்று ஏதாவது பழைய சம்ஸ்காரம் தலை தூக்கும் பொழுது கூறுகிறார்கள். செயலில், அதாவது வாழ்வில், நடைமுறையில் கொண்டுதால்தான் பரிவர்த்தனையை அனுபவம் செய்ய முடியும். இதைத்தான் சாகார சுரூபத்தை கொண்டு வருவது என்று கூறுகிறோம். இப்பொழுது புத்தியில் சிந்தனை செய்வது, வர்ணனை செய்வது என்கிற அளவில்தான் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு செயலிலும் தொடர்பிலும் பரிவர்த்தனை தெரிய வேண்டும். சாகார சுரூபத்தில் அலோகிக்க போதை என்பது இதுதான். இப்பொழுது ஒவ்வொரு போதையையும் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களுடைய நெற்றியை பார்த்தால் நெற்றியின் மூலமாக ஆன்மீக போதையின் விருத்தியை அனுபவம் செய்வார்கள். யார் வர்ணித்தாலும் வர்ணிக்காவிட்டாலும் உங்களுடைய விருத்தி சுற்றுப்புறத்தில் ஆன்மீக போதையின் அதிர்வுகளை பரப்பும். உங்களுடைய விருத்தி மற்றவரின் சூழ்நிலையில் குஷியின் அதிர்வுகளை அனுபவம் செய்விக்கும். இதைத்தான் போதையில் நிலைத்திருப்பது என்று கூறுகிறோம். அவ்வாறு திருஷ்டியின் மூலம், உதடுகளின் புன்னகையின் மூலம், பேச்சின் மூலம் ஆன்மீக போதையை சாகார உருவில் அனுபவம் செய்ய முடிகின்றதா? போதையில் இருப்பவர்களை அப்பொழுதுதான் நிச்சய புத்தியில் உள்ள வெற்றி ரத்தினம் என்று கூறுவார்கள். இதை இரகசியமாக வைக்கக்கூடாது. சிலர் சாதுரியமாக நாங்கள் குப்தமானவர்கள் என்று கூறுகின்றனர். சூரியனை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது என்கின்ற பழமொழி உண்டு. எத்தகைய கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனின் பிரகாசத்தை மறைக்க முடியாது. சூரியன் நகர்கின்றதா அல்லது மேகங்கள் நகர்கின்றனவா? காற்று வந்தாலும் உடன் அகன்று விடுகிறது, ஆனால் சூரியன் எப்பொழுதும் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. அவ்வாறே ஆன்மீக போதையில் உள்ளவர்கள் தமது பிரகாசத்தை மறைக்க முடியாது. அவருடைய ஆன்மீக போதையின் ஒளியை பிரதட்சிய உருவில் அனுபவம் செய்ய இயலும். அவருடைய அதிர்வுகள் இயற்கையாகவே மற்றவர்களை வசீகரம் செய்யும். ஆன்மீக போதையில் இருப்பவர்களின் அதிர்வுகள் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் குடை நிழலை போல செயலாற்றும். ஆகவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சாகார உருவில் உங்களுடைய ஆன்மீக போதையை கொண்டு வாருங்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாகிவிட்டீர்கள். ஆனால் ஞானத்தை சாகார வாழ்வில் கொண்டு வரும்பொழுதுதான் ஞானத்துடன் வெற்றியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்வார்கள். வெற்றி மற்றும் ஆனந்தம் என்கிற சொரூபம் எவ்வாறு அமைதியும் என்பது வெற்றி மற்றும் ஆனந்தம் என்கின்ற சொரூபம் எவ்வாறு அமையும் என்பது பற்றி பிறகு கூறுகின்றேன். இன்று
ஆன்மீக போதையை பற்றிய விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த போதை அனைவருக்கும் அனுபவமாகட்டும். இந்த நான்கு போதைகளில் ஒவ்வொரு போதையையும் தனித்தனி உருவில் உபயோகப்படுத்துங்கள். அந்த போதையை உங்களுடைய வாழ்வில் உபயோகப்படுத்தும் அளவு நீங்கள் எப்பொழுதும் கவலையை நீக்கிவிட்டு கவலையற்ற பாதுஷாவாக மாறுவீர்கள். எல்லோரும் உங்களை கவலையற்ற பாதுஷாவின் உருவில் காண்பார்கள். இப்பொழுது விஸ்தாரத்தில் செல்லாமல் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். குஷி இருக்குமிடத்தில் மாயை வர முடியாது. கவலையற்ற பாதுஷாவிடம் மாயை வரவே முடியாது. வந்தாலும் உடன் அகன்றுவிடும். சில சமயம் தேக உருவில் வரும், சில சமயம் தேக சம்பந்தங்களின் உருவில் வரும், சில நேரம் மகாரதி உருவில் வரும், சில நேரம் யானையாக வரும், சில சமயம் பூனை போல் வரும், சில சமயம் எலி போல வரும். சிலர் எலியை அகற்றுகின்றனர், சிலர் பூனையை அகற்றுகின்றனர். இவ்வாறு அகற்றும் வேளையில் காலம் செலவழிந்து விடுகிறது. ஆகவே எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருங்கள். முதலில் நீங்கள் பிரதட்சியமாகுங்கள், பிறகு தந்தையை பிரதட்சியம் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் மூலமாகவே தந்தையை பிரதட்சியம் செய்ய வேண்டும். அச்சா சதா தன் மூலமாக சர்வசக்திவானை பிரதட்சியம் செய்யும் குழந்தைகளுக்கு சதா தனது சாகார வாழ்வு என்கிற கண்ணாடி மூலம் ஆன்மீக போதையின் சிறப்புகளை பிரதட்சியம் செய்யும் குழந்தைகளுக்கு சதா கவலையற்ற பாதுஷா மாயைக்கு விடை கொடுக்கும் குழந்தைகளுக்கு சதா ஞான சொரூபத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு அத்தகைய நிச்சய புத்தியின் போதையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சதா குஷி என்கிற ஊஞ்சலில் ஆடுகின்ற குழந்தைகளுக்கு அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு நமஸ்காரம் உரித்தாகுக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா. அவனியிலே உள்ள யாவருக்கும் ஆத்ம ஞானம் அளிப்போம்.
நிலம் முழுதும் ஞானம் தருகிறார். அபுமலை தனிலே தோன்றிய சிவமே அகிலம் முழுதும் ஞானம் தருகிறார். ஞானம் பெற்று யோகம் கற்று பலனை எய்தலாம். ஞானம் பெற்று யோகம் கற்று பலனை எய்தலாம். முழு நில வழகின் ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை பருகுவோ. முழு நில வழகின் ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை பருகுவோம். நிதமும் காலை எழுந்து தந்தை சிவனை நினைக்கலாம். நிதமும் thank you.
ஓம் சாந்தி. அவ்விக்த பாப்தாதா மதுபன். தினம்போர் அவ்விக்த வாணி. இந்த வரிசையில் இன்றைக்கான அவ்விக்த வாணியின் தலைப்பு ஆன்மீக போதை. தேதி 27/11/1985. இந்த அவ்விக்த வாணியில் பாபா வந்து நாம் ஆன்மீக போதையில் நிலைத்து இருப்பதற்கான படிப்பினை கொடுக்குறாங்க. நம்ம ஆன்மீக போதையில் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாபா வந்து நமக்குள்ள நிச்சய புத்தி இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது நமக்குள்ள நிச்சய புத்தி இருக்கும் பொழுது தான் இந்த ஆன்மீக போதையை வந்து நாம் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றின நிச்சய புத்தி அப்படின்னா, நான் ஆத்மா அப்படிங்கிறத நிச்சயம் இருக்கணும். பாபா வந்து பரமாத்மா என்னுடைய தந்தை அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். இந்த ட்ராமா மீதும் நிச்சயம் இருக்கணும். அதன் கூடவே பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மீதும் நிச்சயம் இருக்கணும். இந்த நிச்சய புத்தியானது நமக்கு போதையை அனுபவம் செய்விக்கும். அடுத்து நிச்சய புத்தி அப்படின்னா ஆன்மீக போதையுள்ள வாழ்க்கை. அதாவது நம்முடைய வாழ்க்கை வந்து ஆன்மீக நஷா நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும் இந்த சங்கம யுகத்தில் அப்படின்னா, அதுக்கு நமக்கு நிச்சய புத்தி நமக்குள்ள அவசியம் இருக்கணும்.